கிரேயேசுவில் ஆண்டவருக்கு சொந்தமான மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புளியம்பட்டிக்கு போயிட்டு வந்த களைப்பெல்லாம் போயிடுச்சா? சார், உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டின் பொது காலம் 6வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், தொழுநோயாளரை குணமாக்குவதை பற்றி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். திருப்பாடல் 34:18 சொல்கிறது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்று. அன்று தொழுநோயாளர்கள் அல்லது மற்ற நோய்கள் உள்ளவர்கள் எப்படி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை கண்டவுடன் தனக்கு சுகம் கிடைத்து விடாதா என்று அவரை தேடி தேடி வந்தார்கள். அவருடைய ஆடையினுடைய விளிம்பினை நான் தொட்டாலே குணமாகி விடுவேன் என்று அவர் மீது வந்து விழுந்த மக்கள் பல. அவர் நடந்து செல்கையிலே அந்த வழியோரமாக படுத்துக் கொள்வார்கள். ஒருவேளை அவர் இப்படி செல்கிற பொழுது நான் அவரை தொட்டு விட மாட்டேனா, அவரது பாதத்தை நான் தொட்டு விட மாட்டேனா, அவரது ஆடையை நான் தொட்டு விட மாட்டேனா, அவர் என்னை இறக்க கண்கொண்டு பார்த்து விட மாட்டாரா, எனக்கு நலம் கிடைத்து விடாதா என்று தொழுநோயாளர்கள் மற்ற நோயாளர்கள் எல்லாருமே அவரை தேடி தேடி வந்தார்கள். அவர் மீது வந்து விழுந்து கொண்டிருந்தார்கள். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார், கை சூம்பியவர்களை குணமாக்கினார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், பேச முடியாதவர்களை பேச வைத்தார், கூன் விழுந்தவர்களை நிமர வைத்தார். இப்படியாக பல்வேறு புதுமைகளை ஆண்டவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நன்மைகள் புதுமைகள் செய்து கொண்டே சென்றார். காரண மக்கள் மீது கொண்ட பரிவு, அதே போன்ற ஆண்டவருடைய பார்வை என்பது எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லாருமே சகோதர சகோதரிகள், தந்தையினுடைய பிள்ளைகள், இவர்கள் இவர்களுக்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராய் அவர் செயல்பட்டார். எனவேதான் நோயாளர்களை நடக்க முடியாதவர்களை எல்லாம் உறவினர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். அவரை நெருங்க முடியாத தருணத்தில் 4 பேர் என்ன செய்தார்கள், ஓட்டை பிரித்து கொண்டு நடக்க முடியாதவரை அவரது முன்பாக கிடத்தினார்கள், கட்டிலே படுக்க வைத்து இறக்கினார்கள். அந்த அளவுக்கு மக்கள் அவர் மீது கொண்ட ஆழ்ந்த விசுவாசம், ஆழ்ந்த நம்பிக்கை, அவர் செய்த அந்த அற்புத செயல், இதுதான் நோயாளிகள் அவரிடம் வந்தது. ஆனால் இந்த யூத மக்கள் என்பவர்கள் இந்த நோயாளிகளை எப்படி பார்த்தார்கள், அதுவும் குறிப்பாக தொழுநோயாளர்களை எப்படி பார்த்தார்கள்? சாராத் என்று சொன்னால், எபிரேய சொல்லிலே அது சாராத் என்று சொன்னால் அடித்தல் என்பது பொருள். கடவுள் அடிக்கிறார், கடவுள் தடியடி நடத்துகிறார், கடவுள் தண்டனை கொடுக்கிறார் என்று பார்த்தார்கள். எனவே ஒருவனுக்கு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் பாவம் செய்தவன், அவன் பெரும் பாவி, அவனை நாம் தள்ளி வைக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தொழுநோயாளர்கள் என்பவர்கள் ஊருக்குள்ளாக வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள். ஊரை விட்டு வெளியே மலைப்பகுதிகளில் குகைகளில் இவர்கள் வாழ வேண்டும். தங்களுடைய உதட்டை அவர்கள் பொத்தி கொள்ள வேண்டும். ஊருக்குள்ளாக வருகிற பொழுது நான் அசுத்தம், நான் அசுத்தம் என்று அவர்கள் சத்தமாக சொல்லிக் கொண்டே வர வேண்டும். கையிலே மணி வைத்திருக்க வேண்டும், கையிலே மணியை அவர்கள் அடித்து கொண்டே வர வேண்டும். அவர்களை கண்டாலே தீட்டு அசுத்தம், கடவுளுடைய சாபத்திற்கு உள்ளானவர்கள், தண்டனைக்கு உள்ளானவர்கள் என்று பார்த்து அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். எனவே அவர்கள் உடலளவிலும் மட்டுமல்ல, உள்ளத்தளவிலும் இந்த தொழுநோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் யூத சமூகம் அவர்களை பார்த்தது. ஒருவேளை அவர்களது உயிர் என்பது மறு உயிர் வந்தது மாதிரி, அவர்கள் ஒருவேளை குணமடைந்தால் அது அவர்களுக்கு மறு உயிர் வந்தது மாதிரி. எனவே கருப்பு உடை அணிந்திருக்க வேண்டும், கல்லறையில் வசிப்பது போல அவர்கள் வசிக்க வேண்டும். கல்லறைதான் அவர்களது வாழ்வு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, உயிரோடு இருந்தாலும் அவர்கள் செத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை யூத சமூகம் நடத்தியது, அப்படித்தான் பார்த்தது. எனவே கடவுள் நினைத்தால்தான் அவர்களை குணமாக்க முடியும், இல்லை என்றால் அவர்களுக்கு மறுவாழ்வு என்பதே கிடையாது. எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் செத்தவர்கள் என்று சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். இதுதான் யூத சமூகம் இந்த தொழுநோயாளர்களை பார்த்த பார்வை, அவர்களை நடத்திய விதம். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வை என்பது இந்த தொழுநோயாளர்களை நோக்கி எப்படி இருந்தது? மத்திய நற்செய்தியிலே பார்க்கின்ற பார்வையற்றவர்கள் அவரை ஆண்டவரே தாவீதின் மகனே என்றெல்லாம் அழைக்கிறார்கள். பார்வையற்றவர்கள் அவரை நெருங்கி வந்த பொழுது சீடர்கள் கூட கேட்கிறார்கள், இவர் இப்படி பார்வையற்றவராக பிறப்பதற்கு காரணம் இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அது பாவத்தின் காரணமாகத்தான் வந்திருக்கிறது என்பதை அவர்கள் அப்படித்தான் அந்த
யூதர்களுடைய அந்த மோசையினுடைய சட்டத்தின் வழி அவர்கள் கடைபிடித்தார்கள். எனவே ஒரு குரு பார்த்து விட்டு தொழுநோய் என்று சொன்னால் அது தொழுநோய், அதே குரு மீண்டுமாக பார்த்து விட்டு அது தொழுநோய் இல்லை என்று சொன்னால் அவர்கள் குணமடைந்து விட்டார் என்று அர்த்தம். இதைத்தான் லேவியர் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இயேசுவினுடைய பார்வை அவர்களுடைய பார்வையை மாற்றி போடுகிறது. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பார்வை என்பது ஒருவன் தொழுநோய் அல்லது நோய் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவன் பாவம் செய்தவன் என்று பார்க்கிறீர்கள். ஆனால் இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய செயல் இவர் வழியாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இவர் இப்படி பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு நலம் அளிக்கிறார். எனவே பார்வையற்றவர்கள் அல்லது நோயாளிகள் என்பவர்கள் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஊடகங்களாக மாறுகிறார்கள். கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஊடகங்களாக மாறுகிறார்கள். எனவே ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார், அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையாக இருந்தது. இனிமேல் யாருமே பாவம் செய்ததால் தான் இத்தகைய தண்டனைக்கு உள்ளானார்கள் என்று எவரும் சொல்லக்கூடாது. மாறாக கடவுளுடைய முன்பாக அவர்கள் மதிப்புக்கு உரியவர்கள், மாண்புக்கு உரியவர்கள். கடவுளின் வல்லமை என்பது இவர்களின் வழியாக வெளிப்படுகிறது. எனவே கடவுளின் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த நோயாளிகள் என்பதை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். எனவேதான் நான் விரும்புகிறேன், நீ நலம் அடைக என்று சொல்லி தொட்டு அவரை குணமாக்குகிறார். இயேசுவினுடைய மனித நேய எல்லையை இங்கு நாம் காண முடியும். தானும் தொட்டார், மற்றவர்களும் தன்னை தொட அனுமதித்தார் ஆண்டவர் இயேசு. அதனால தான் செல்லும் இடமெல்லாம் எல்லாரும் வந்து அவரை தொட முயன்றார்கள், அவர் மீது வந்து வந்து விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போன்று இறந்தவரை தொட்டாலும் அது தீட்டு என்ற ஒரு சிந்தனையானது அந்த சமூகத்தில் இருந்தது. எனவேதான் அவர் பார்க்கின்றார், யாயிரினுடைய மகள் 12 வயது சிறுமி கையை பிடித்து அவர் தொட்டு, நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று சொல்லி அவர் எழுப்பி விடுகிறார். எனவே இறந்தவரை தொட்டால் தீட்டு இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காண்பிப்பார். அதே போன்று நயின் கைம்பெண்ணினுடைய மகனை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் அடக்கம் செய்வதற்கு. அப்படி எடுத்து செல்கிற பொழுது அந்த தாய் அழுகிறார். ஆண்டவர் இயேசு அதனை பார்த்து பரிவு கொண்டு அவர்கள் எடுத்து சென்ற அந்த பாடையை சென்று தொடுகிறார். தொட்டு அவர் அந்த இளைஞனை பார்த்து, நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்று சொல்லி அந்த இளைஞனை எழுப்பி அந்த தாயிடம் ஒப்படைப்பார். எனவே தொழுநோயாளரை பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, அல்லது நோயாளர்கள் என்பவர்கள் கடவுளின் சாபத்திற்கு உள்ளானவர்கள், இறந்தவர்களை தொடக்கூடாது, பாடையை தொடக்கூடாது, தீட்டு என்று கருதிய அந்த சமூகத்திலே இது எதுவுமே தீட்டு இல்லை என்பதை, அந்த மனித நேயத்தினுடைய எல்லையை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். அதே போன்று ஓய்வு நாளுக்கும் அவர் புதிய எல்லை வகுத்தார். ஓய்வு நாளிலே யாருமே குணப்படுத்த கூடாது. எனவேதான் ஆண்டவர் கேட்கிறார், யாரையும் குணப்படுத்த கூடாது என்று சொல்கிறீர்களே, எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்களே, உங்களது ஆடு மாடுகள் கிணற்றில் விழுந்தால் அதை நீங்கள் தூக்காமல் இருப்பீர்களா? ஆடு மாடுக்கு கொடுக்கின்ற மதிப்பு கூட மனிதருக்கு கிடையாதா என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காண்பிப்பார். எனவேதான் அவர் அதிகமான புதுமைகளை ஓய்வு நாளில் செய்வார். ஓய்வு நாளில் கை சூம்பியவரை நலம் ஆக்குவார். அதே போன்று 18 ஆண்டுகளாக கூன் விழுந்த பெண்ணை அவர்கள் முன்பாக எழுப்பிவிட்டு ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா என்று சொல்லி அவரை குணமாக்கி, இவரும் ஆபிரகாமின் மகளே என்று சொல்லுவார். எனவே எல்லாருமே சமத்துவத்திற்கு உரியவர்கள், எல்லாருமே கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி மனித நேயத்தினுடைய எல்லையை ஆண்டவர் சொல்வார். அந்த ஓய்வு நாளினுடைய அந்த வரைமுறையை ஆண்டவர் இயேசு மீறி செயல்படுவார். ஆனால் சட்டத்தை அவர் மதிக்காமல் இல்லை, சட்டத்தை மதித்து நடந்தார். அதற்கு உதாரணம் அந்த தொழுநோயாளரை பார்த்து சொல்வார், உங்களுடைய சட்டப்படி, யூத சட்டப்படி நீங்கள் குருக்களிடம் சென்று உங்களை காண்பித்து நோய் குணமாகி விட்டது என்று அவர்கள் சொல்ல வேண்டும். எனவே உங்களது சட்டப்படி நீ சென்று உன்னை குருவிடம் காண்பி என்று சொல்லி அனுப்பி வைப்பார். எனவே சட்டத்தை ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மீறவில்லை, சட்டத்தை கடைபிடித்தார். ஆனால் அதே வேளையிலே சட்டம் என்பது மனித நேயத்திற்கு உட்பட்டது, மனிதனுக்காகத்தான் சட்டம் என்பதை அவர் சுட்டிக்காட்டி ஓய்வு நாளில் மனிதனுக்கு குணமளிப்பது தகுமே என்று சொல்லி ஓய்வு நாளில் அதிக புதுமைகளை ஆண்டவர் இயேசு செய்வார். அதே போல 38 ஆண்டுகளாக நடக்க முடியாத பெத்சதா குளத்திலே இருந்த ஒருவரையும் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவார். சொல்கிறார், அவர் என்னை
இறக்கிவிட குளத்திலே இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை 38 ஆண்டுகள் நடக்க முடியாமல் இருந்த மனிதரை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவார். எனவே ஆண்டவர் இயேசு சில நேரங்களிலே எல்லை கடந்து செயல்படுகிறார். எத்தகைய எல்லையை? அவர்களது எல்லை என்பது மனித நேயத்தை அடக்குவதாக இருந்தது. நோயாளர்களை நோயாளர்களாகத்தான் பார்த்தார்கள், கடவுளின் சாபத்திற்குள்ளானவர்களாக பார்த்தார்கள். இதுதான் அவர்களது வரையறை, இதுதான் உங்களது வரையறை என்று சொன்னால் அத்தகைய வரையறையையும் நான் தாண்டி செயல்படுவேன் என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டினார். எனவே எல்லை கடந்து ஆண்டவர் இயேசு செயல்பட்டார் என்று. ஆனால் மனித நேயத்திற்காக, ஆனால் அதே வேளையிலே சட்டத்தினுடைய நோக்கத்தையும் தெளிவுபடுத்தினார். சட்டத்தையும் மீறியதாக அல்ல, மாறாக சட்டத்தையும் கடைபிடித்தார் அக்காலத்திலே. இறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடலளவிலும் சரி, உள்ளத்தளவிலும் சரி, ஆன்மீக அளவிலும் சரி, வெறுமையை தனிமையை உணர்ந்தவர்கள் இந்த தொழு நோயாளர்கள். உடலெல்லாம் புண்ணு, அசுத்தம், நாற்றம், துர்நாற்றம். எனவே உடலளவில் அவர்கள் மனம் உடைந்து போனார்கள். அதே ஒன்று தனிமையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தனிமையாக இருந்தால், அவன் நான் தனிமையாக இருக்கிறேனே, பேசுறதுக்கு கூட ஆள் இல்லையே, என்னை இப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்களே என்று சொல்லி அவன் தனக்குத்தானே நொந்து கொண்டு இறுதியிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு சூழ்நிலைக்கு இந்த தொழுநோயாளர்களை தள்ளினார்கள். எனவே உடலளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் அத்தகைய தனிமை என்பது அவர்களை வாட்டி வதைத்தது. அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனை வெறுத்தார்கள். எனவே உடலளவில் மட்டுமல்ல, உள்ளத்தளவிலும் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். நீ சென்று உன்னை குருவிடம் காண்பித்து விட்டு மீண்டுமாக சான்றுகள் வாங்கிவிட்டு இந்த சமூகத்திலே வந்து சேர், நீனும் இந்த சமூகத்திற்கு உரியவன், நீனும் இந்த மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவனை குருவிடம் காண்பிப்பதற்காக அனுப்புகிறார். அதே போன்று ஆன்மீக அளவிலே வெறுமை, நீ கடவுளுடைய சாபத்திற்கு உள்ளானவன், எனவே வெறுமையான ஒரு வாழ்வு, ஆன்மீகம் என்பது அவனுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு. எனவே யாரையும் என்னைக்குமே தனிமையில் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஒருவேளை நோயாளிகளுக்கு தேவையான, நான் தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டேன், கட்டில் கொடுத்துட்டேன், தேவையான நேரத்தில் உணவு மட்டும் நான் கரெக்டாக கொண்டு போய் வச்சிருவேன், அது அவர்களை குணப்படுத்தாது. ஆறுதலாக சொல்கின்ற ஒரு வார்த்தை, அவர்களை சென்று அவர்களை தொடுகின்ற அந்த ஒரு வார்த்தை. நான் நோயில் பூசுதல் கொடுக்கிற பொழுது அந்த நோயில் பூசுதலிலே ஒரு ஜெபம் வரும், நாம் இவர் தலை மீது கைகளை வைப்பதால் இவருக்கு உடல் நலமும் உள்ள நலமும் அருள்வதாக அப்படின்னு அந்த நோயில் பூசுதல் ஜெபத்தில் வரும். இப்போ ஆண்டவர் இயேசுவே கை வைக்கிறார், நான் மிக ரொம்ப சந்தோஷத்தோடு கை வைப்பேன். நோயாளிகள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களது தலை மீது ரொம்ப சந்தோஷமாக கை வைப்பேன். ஏன்னா அதில் ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபம் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இவர் தலை மீது நாம் கைகளை வைப்பதால் இவருக்கு உடல் நலம் அருள்வதாக என்று சொல்கிற பொழுது மிக மகிழ்ச்சியோடு அந்த நோயாளியின் மீது என்ன செய்வேன், கை வைப்பேன். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆண்டவரே அப்பரச வடிவில் இந்த பலியில் இறங்கி வாரார், அவர் இந்த கைகளில் நம்ம ஏந்துறோம், அந்த கைகளால் நம்ம என்ன செய்கிறோம், அவரை தொடுறோன்னு மகிழ்ச்சியோடு தொடுறோம். அன்னை தெரசா கொல்கத்தா நகரிலே செல்கிற பொழுது, வாகனங்களில் செல்கிற பொழுது அந்த வாகன ஓட்டுநரை பார்த்து சொன்னார், சற்று மெதுவாக செல்லுங்கள். ஏனம்மா என்று கேட்ட பொழுது, ஒருவேளை என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தெருவிலே கிடந்தால் அவரை நான் தூக்கி கொண்டு செல்வேன், எனவே சற்று மெதுவாக செல்லுங்கள் என்று சொல்லி வாகனத்தில் பயணம் செய்தார். தொழுநோயாளிகள் இருந்த பொழுது ஓடி சென்று அவரை சந்தித்தார். திருத்தந்தை இரண்டாம் சான்பாலை சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது, நேரம் கொடுக்கப்பட்டது. அவர் அவ்வாறு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு தொழுநோயாளரை சந்திக்கிறார். அப்பொழுது சென்று அந்த தொழுநோயாளரை இந்த அன்னை தெரசா தொட்டு தூக்குகிற பொழுது அருகில் இருந்த மற்ற சகோதரிகள் சொல்கிறார்கள், திருத்தந்தையை பார்ப்பதற்கு நேரமாகிவிட்டது என்று. அப்பொழுது அன்னை தெரசா சொல்கிறார், திருத்தந்தையை விட மேலான ஒருவரை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் இந்த இடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தொழுநோயாளரை தொட்டு தூக்கியவர் பூமியின் தேவதை என்று அழைக்கப்படுகிறார் இந்த புனித தெரசா. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நோயாளர்களையும், அது உறவினராக இருந்தாலும் சரி, மாமனாரை கவனிக்கிறேன், மாமியாரை கவனிக்கிறேன், தேவையான நேரத்தில் நான் உணவு கொடுக்கிறேன், ஆறுதலான ஒரு வார்த்தை, அவர்களை தொட்டு பேசுகின்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு நலம் அளிக்கும். நம்முடைய வார்த்தையும் சரி, நம்முடைய தொடுதலும் சரி, அவர்களுக்கு நலம் அளிக்கும். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நான் துன்பப்படுகிற பொழுது, கஷ்டப்படுகிற பொழுது என்னுடைய ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா
என்னுடைய வீட்டிலும் வயது முதிர்ந்தவர்கள் துன்பப்படுகிற பொழுது, நோயாளிகளாக படுக்கையில் இருக்கிற பொழுது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற திருப்பாடல் 34:18 ஏற்ப, நான் அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவாகவே மாறி அவர்களது அருகில் நான் இருக்க வேண்டும். அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுநோயாளர்களை இன்று நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. நமது வீட்டில் இருக்கின்ற நோயாளர்களை, நமது வீட்டில் இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களை, நம்முடைய மாமனாரை, மாமியாரை, தாய் தந்தையை, வயது முதிர்ந்தவர்களை, அவர்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தொடுங்கள். அதுவே அவர்களுக்கு மிகச்சிறந்த ஆறுதலாகவும் குணத்தையும் கொடுக்கும். எனவே இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 34:18, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அவ்வாறு நாம் செயல்படுகிற பொழுது, நம்முடைய உள்ளம் துன்பத்தில் தவிக்கிற பொழுது, இந்த ஆண்டவரும் என் மகள், என் மகன் என்று சொல்லி உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் அவர் தேடி வருவார். ஆமென்.